நம் முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் சாத்திரங்களும் நம் வாழ்வில் சிறந்த வழிகாட்டியாகிறது. அதுபோன்று நம் படிப்பு, தொழில், திருமணம், வெற்றி போன்ற விஷயங்களை நிர்ணயிப்பது ஜோதிட சாத்திரம். அஜோதிட சாத்திரத்தில் பண்டிதம் பெற்று மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வேதிக் அஸ்ட்ராலஜி, ஹோரா ஜோதிடம், வாஸ்து பெயர் வைத்து வாழ்வில் வெற்றி பெற செய்கிறார் ஜோதிடாச்சாரியர் ஜோதிட ரத்னா மகேஷ் ஐயர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் சென்னை 09790 99 1004, கோயம்புத்தூர் 09952 30611, பெங்களூரு 07358 40945. இணையதளத்தில் www.murugases.com. மின்னஞ்சல் முகவரி divinesevaatgmail.com. வணக்கம் கேப்டன் டிவி நேயர்களே, இது வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில கடந்த சில நாட்களா பிறந்த நாள் கூறிய பலன்கள், அவங்க வழிபட வேண்டிய ஸ்தலங்கள், இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் ஜோதிஷாரியா ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் நமக்காக அழகா விளக்கி சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு 17ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பலன்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். வா குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான், நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்குண்டு துப்பார் துருமேனி, தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வேல்வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீர்? சௌக்கியம். இந்த நிகழ்ச்சி வந்து அமோக வரவேற்பை பெற்றுட்டு வருது. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த நாட்களா, அதாவது கடந்த சில நாட்களா பிறந்த நாள் கூறிய பலன்களை ரொம்ப ரொம்ப சிறப்பான முறையில நீங்க சொல்லிட்டு இருக்க, அதுக்கேத்த மாதிரி எல்லாருமே ஆர்வத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கா. இன்னைக்கு 17ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில பிரதானமாக எடுத்துக்கொள்வது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுவது, ரொம்ப சந்தோஷமான நிலையில இன்னைக்கு இருக்கார் ஒருத்தர். ரொம்ப சந்தோஷமான, என்ன அவர் பிறந்த தேதியா என்ன அப்படின்னு கேட்பான். அது மாதிரி பிறந்த நாளன்று மிக்க மிக மகிழ்ச்சியாக ஒவ்வொருத்தரும் இருப்பான். ஒவ்வொருத்தரும் பிறந்த நாள் தான் முக்கியத்துவமாக கொண்டாடுவான். புது வருஷ பிறப்பன்னைக்கு இந்த வருஷம் என் வாழ்க்கையில் இனிமேல் இப்படி தான் இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் ரெசல்யூஷன் எடுத்துக்கிறத வழக்கமாக எடுத்துட்டுருக்கோம். அதுக்கப்புறம் எதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, பிறந்த நாளில் கொடுப்போம். புது வருஷமும் பிறந்த நாளும் ஒவ்வொரு தீபாவளியாட்டம் நம்ம கொண்டாடுன்ட்ருப்போம். கண்டிப்பாக அதில் அவ்வளோ சந்தோஷம். பெரியவங்க மட்டும் இல்லைங்க, குழந்தைகள் முதல் கொண்டு கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விஷயம் பிறந்த தேதி தான். அப்பேற்பட்ட பிறந்த தேதிகளில் இன்னைக்கு முக்கியமான ஒரு தேதியை நம்ம பார்க்க போகிறோம். என்ன தேதி? 17ஆம் தேதி. இந்த 17ஆம் தேதி, ஆஹா 8 வந்து கொடுத்தே, இந்த 8 வந்ததுன்னா போச்சா, என்னோடது முடிஞ்சு கொடுத்தா அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் வருத்தப்பட்டுருப்பா. சாமி 8ஆம் தேதி இப்படி இருக்கங்காட்டி நான் வந்து வருத்தப்படுறதா இருக்குது, 7 1 8 இந்த 8 வரும்போது எனக்கு பாதிப்பு இருக்கா? கிடையவே கிடையாதுங்க. இந்த 17ங்கிற எண் எவ்வளவு மகத்துவம் வாய்ந்ததுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த 17 அப்படிங்கிற ஒரு எண் 1ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானின் அடிப்படை தன்மையை கொண்டதாகவும், 7னு சொல்லக்கூடிய கேதுவின் சாராம்சத்தை கொண்டதாகவும் இவர்களுடைய தன்மைகள் வரப்படுகிறது. ஸோ சூரியன் அப்படின்னு சொல்லுவான், ரொம்ப விசேஷமானவர் சூரிய பகவான். நவகிரகங்களின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். சூரிய குடும்பம்னே சொல்லுவா. மந்திரங்களில் பிரதானமாக சொல்லக்கூடியது ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பச்ச ராகவே கேதவே நமக அப்படின்னு சொல்லுவா. நவகிரக வழிபாடில் கோளறுபதிகம் அப்படின்னு சொல்லுவா. இந்த கோளறுபதிகத்திலையும் சூரிய பகவானை பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, சிவ பூஜையில் பிரதானமான பூஜை சூரிய பூஜை அப்படின்னு சொல்லப்படுறது. ஒவ்வொருத்தரும் தினம் தினம் காலையில் எழுந்தவுடன் பார்க்கக்கூடிய சூரிய பகவான், சூரிய நமஸ்காரம்னு யோக முறையில் விசேஷமானது அப்படின்னு சொல்லி பதஞ்சலி ரிஷி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி இந்த சூரிய பகவானுக்கு அவ்வளோ மகத்துவங்கள் உண்டு. கேது
ஞானகாரகன்னு சொல்லக்கூடியவர் கேது. இவந்த 17ஆம் தேதி பிறந்தவர்கள் இந்த சூரியனும் கேதுன் அடிப்படையாக பிறந்திருக்கங்காட்டி இவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்? உயர்ந்த எண்ணங்கள், தனக்குள்ள ஒரு சிந்தனைகளை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். தன்னை சார்ந்து சிந்திக்கக்கூடியவராக இருந்துருப்பார்கள். நம்ம பிறர்கிட்ட போதனை பண்ணுறதுக்கு இன்றைக்கி ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா ஃப்ரீயாக தானே சொல்கிறோம், நிறைய சொல்லிவிடலான்னு சொல்லிவிட்டு உட்கார வச்சு ஒரு மணி நேரம் பேசிவிடுவோம். அதில் இந்த 17ஆம் தேதிக்காரங்க ரொம்ப அதீதமாக இருந்திருப்பாங்க. அது மாதிரி உயர்ந்த தன்மைகளும் ஆளும் தன்மைகள் கொண்டதாக இந்த 17ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு ஆதிபத்தியம் அதிகமாக உண்டு. ஓ, இவ்வளோ குணங்கள் இருக்கு. இருந்தாலுமே வந்து இந்த 17ஆம் தேதி பிறந்தவர்கள் நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருப்பா, அவளுக்குரிய அந்த பரிகாரங்கள் என்ன? அதாவது இந்த 17ஆம் தேதி பிறந்துட்டு எனக்கு இவ்வளோ சிரமங்கள் இருக்கே, இந்த சிரமங்கள் என் வாழ்க்கையில் படுத்துவேன், இந்த படுத்துறதுக்கு என்ன வழிபாடு எனக்கு ரொம்ப விசேஷம் வாய்ந்த வழிபாடாக இருக்கு, எந்த தெய்வத்தை நான் வழிபட்டா என் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் சுபிக்ஷம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான வழிபாடாக இவர்களுக்கு அமைத்து கொடுக்கும். ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமன் பிரஜோதயான்னு சொல்லுவான். ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு மிகப்பெரிய தெய்வத்தையும் பார்க்க முடியல, பக்தரையும் பார்க்க முடியாது. அவ்வளோ விசேஷங்கள் கொண்ட ஆஞ்சநேயர் பகவானை பிரார்த்தனை பண்ணுறதும் ஸ்ரீராம ஜெயம் என்ற நாமத்தை சொல்வதும் விசேஷமான ஒரு வழிபாடாக அமைத்து கொடுக்கும். இந்த வழிபாடு முறை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே சரிசமமா? இந்த வழிபாடு முறைகள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் போன்ற எல்லாத்துக்கும் உரிய வழிபாடாக அமையும். ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் 17ஆம் தேதியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த 17ஆம் தேதியில எவ்வளவு எவ்வளவு செலிபிரிட்டிஸ் பிறந்திருக்கா. நமது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் பிறந்தது 17ஆம் தேதி தான். இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆளுமை கொண்ட இந்த தேதி விசேஷமான தேதி. இன்னையிலிருந்து 8ல பிறந்துட்டனே, 7-1, 8 எடுத்த என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுறதேன்னு நினைக்கவே வேண்டாம். மேலே வாங்க, முயற்சி செய்யுங்க, வெற்றியை நாடி வெற்றியோடு வாங்கன்னு சொல்கிறதுல சந்தேகமே கிடையாது. நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பரிபூரண அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தல் என்று சொல்ல கழங்கிடுமே, கந்தா என்று சொல்ல கழங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று செந்தில் நகர் சேவகா என்று துருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே விண்ணை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி. நன்றி நேயர்களே, இன்னைக்கு நம்மளோட வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில 17ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான பலன்களை கேட்டு எல்லாருமே சந்தோஷத்தோட இருந்ததோட மட்டும் இல்லாம தன்னம்பிக்கையோடையும் இருந்திருப்பீங்க. இதே மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கு காரணம் ஜோதிட கலாரத்னா திரு மகேஷ் ஐயர் அவர்கள் தான். உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க நேரடியா திரு மகேஷ் ஐயர் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். எப்படி அவரை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிவி ஸ்கிரீன்ல தெரியுற போன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கலாம். இல்ல வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களால நேரடியா வந்து அவரை சந்திக்க முடியலனாலும் எங்களோட www.murugasace.com அப்படிங்கிற இணையதள முகவரியில நீங்க லாகின் பண்ணி உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா அதற்குரிய பரிகாரங்களை அவர் உங்களுக்காக கொடுப்பார். மீண்டும் இன்னொரு வாழ்வில் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.